எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாபாஸ் பேட்ஜ். இந்த வீடியோட தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க அந்த பேட்ஜோடைய ஃபோட்டோ, ஓகேவா? இது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? யாராவது ஒருத்தர் இந்த பிரம்மகுமாரிஸில் வந்து இந்த 7 days கோர்ஸ் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பரமாத்மா சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்கள் பண்ணணும். என்னது? அமிர்த வேளை எழுந்து பரமாத்மாவுக்கு யோகம் பண்ணணும், டெய்லி கிளாஸ்க்கு வரணும், படிக்கணும், ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணணும், தன்னால் முடிஞ்ச சேவை பண்ணணும். இந்த 4 பண்ணாங்கன்னா அந்தந்த சென்டர் சிஸ்டர் வந்து உங்களை வந்து மதுபனுக்கு பரமாத்மா வரக்கூடிய ஒரு மீட்டுக்கு வர்றதுக்கான அனுமதி தருவாங்க, ஓகேங்களா? அப்படி மதுபன் போகிறவங்களுக்கு இந்த பேட்ச் கிடைக்கும். இங்கேருந்து போகும்போதே போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, ஏன்னா இது ஒரு அங்கீகாரம் மாதிரி. ஆக்சுவலாக இந்த பேட்ஜில் 2 டைப் பேட்ஜ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒன்று சிவன், சுப்ரீம் சோல், அவருடைய படம் பொறித்த ஒரு பேட்ஜ் இருக்கும், அல்லது லக்ஷ்மி நாராயணன், இந்த ஒரு பேட்ஜ் இருக்கும். இது ரெண்டுமே எதுக்குன்னா சிவன் ஆத்மாவின் தந்தையின் நினைவு வர்றதுக்கு யூஸ் ஆகும். லக்ஷ்மி நாராயணன்றது நம்மளுடைய பதவி இல்லையா, நான் லக்ஷ்மி நாராயணன் ஆவேன், நான் லக்ஷ்மி நாராயணன் ஆவன்ற ஒரு இது ஒருவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? இந்த பேட்ஜோட யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சென்டர் போயிட்டுருக்கோம், அந்த சென்டரில் இருக்க எல்லாருக்குமே நம்மளை பர்சனலாக தெரியும், அதனால் நம்மளோட பேட்ஜ் இருக்கா பேட்ஜ் இல்லையான்றது ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் ஒரு பட விளக்கம் அப்படின்னு ஒரு பொதுவாக சென்னையில் ஒரு இடத்துல நடத்துகிறோம், ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க, நம்ம ஒரு சேவைக்காக அங்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எல்லா சென்டருக்காரங்களுக்கும் தெரியாது இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பிரதர், நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இந்த பேட்ஜ் இருந்ததுன்னா, ரைட்டு, இவர் சிஸ்டமில் கொஞ்ச நாள் இருக்கார், மதுபன் போயிட்டு வந்திருக்கிறாரு, இதெல்லாம் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி, நீங்கள் விளக்கமே கொடுக்க வேண்டியதில்லை. பொதுவாக அந்த பட விளக்கத்தில் வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அங்கே ஆத்மாவோட படம் இருக்கும், இந்த 7 days கோர்ஸோட இது இருக்கும், நம்ம கிளாஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நின்று நாங்கள் கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட பேட்ஜ் இல்லைன்னா அவங்க 1000 கேள்வி கேட்பாங்க. உண்மை தான், தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த பேட்ஜ் இருந்தாலும் சிஸ்டமில் இருக்க ஒரு பொருளுக்கு, கிளாஸ் எடுக்கிற ஒரு பொருளுக்கு இவர் எடுக்கலான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது ட்ராவல் பண்ணுறவர்னு வச்சுக்கோங்க, இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், திடீர்னு ஒரு சென்டரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், திடீர்னு வாக்இன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சென்டருக்குள்ளே உங்கள்கிட்ட பேட்ஜ் இருந்ததுன்னா கேள்வியாக கேட்க மாட்டாங்க. ஓ, நம்ம ஸ்டூடெண்ட் போல இருக்கு, சொல்லலாம், அங்கே போயிட்டு நான் வந்து இந்த நான் சென்னை, நான் இப்போ கேரளாவுக்கு வந்திருக்கேன், வந்தபோது பாபா சென்டரை பார்த்தேன், அதனால் வந்தேன். அது ஒரு சொல்கிறது, என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் தான் இந்த பேட்ஜோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது, இந்த பேட்ஜோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போல்லாம் இந்த பேட்ஜை நம்ம போட்டிருக்கோமோ நமக்கு வந்து ஒரு இது இருக்கும் மனசுக்குள்ளே, நான் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இல்லை, அப்புறம் 5 விகாரங்களில் ஈடுபடக்கூடாது, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை, இந்த மாதிரி எந்த இதுலேயும் ஈடுபடக்கூடாது, ரொம்ப 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 சுத்தமாக இருக்கணும்ன்ற பேட்ஜ் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். கோவப்படக்கூடாது இல்லையா, இந்த பேட்ஜை பார்த்த உடனே அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கே ஞாபகம் வரும். ஸோ இந்த வழியில் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து, நம்ம ரோட்டில் வர்றவங்க போகிறவங்கலாம் நம்ம போய் பேச முடியாது, கரெக்டாக பாபா நாலேஜெல்லாம் கொடுக்க முடியாது. நமக்கு சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டார்டிங் ட்ரபிள்னு யாராவது நம்மக்கிட்ட நாலேஜ் கேட்டால் சொல்லலாம், ஆனால் நம்மளாக போய் சொல்ல மாட்டோம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பேட்ஜ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பேட்ஜை பார்த்த உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க, நேரடியாக பார்த்து, சார் என்ன சார் இது புதுசாக இருக்குது பேட்ஜு, உடனே இந்த பாருங்கள் நாங்கள் ராஜயோகம்னு ஒரு இது கற்றுக்குறேன், மெடிடேஷன் கற்றுக்குறேன், ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்கு, இந்த மாதிரி 5 விகாரங்களை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல மனுஷனாக வாழறதுக்கு வழி இருக்குது, குடும்பம் இணக்கமாக போகுது, டென்ஷன் இல்லை, பயம் இல்லை, இதெல்லாம் இந்த ராஜயோகத்தினால கற்றுக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு எனக்கெல்லாம் கோடு கட்சா ரோடு போட்டுருவோம், கரெக்டு தானே? அப்போ யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த நாள் அவங்க 7 days கோர்ஸ் போக வச்சுருவோம். ஸோ இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு அனுபவம் சொல்கிற பாருங்களேன், நான் மதுபன் போயிட்டு நான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கேன் சென்னைக்கு, ட்ரெயினில் வரும்போது 36 மணி நேரம் அவன் ட்ரெயினில் வந்துருந்தான். அப்போ என் கூட ஷங்கர்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்தார், அவர் ஐடிஐ சென்னை ஐடிஐயில் ஒர்க் பண்ண, 51 ஐடிஐயில் ஒர்க் பண்ணுறது தான், இப்போ வேலூரில் இங்கே ஒர்க் பண்ணுறார், ரொம்ப தங்கமான பிரதர்,
ரொம்ப சீனியர் பிரதர். இப்போ என்ன கம்பேர் பண்ணும்போது அவர்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கார் ஞானத்தில். அப்போது ஆப்வியஸ்லி ரெண்டு பேருக்குமே அந்த பேட்ஜ் இருக்குது. நம்ம ட்ரெயினில் உட்காந்துருக்கோம், ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோங்க. ஆப்வியஸ்லி அந்த க்யூரியாசிட்டியில் கேட்பாங்க பார்த்தீங்களா, என்ன சார் இது பேட்ஜுன்னு. உடனே இந்த பிரதர், பிரதர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், செவன் டேஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. அதனால் என்னங்க என்ன இல்லைங்க, ட்ரெயினில் தானே போகிறோம், 36 மணி தான், என்ன பண்ண போகிறோம், யாருக்கா நாலேஜ் கொடுக்கலாம். அவங்க எல்லாம் ஹிந்திக்காரங்க. இவர் எப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அவரோட ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு பட விளக்கத்துக்கான ஒரு புக்கு வச்சுருப்பார். இப்போ பாருங்களா, நம்ம 7 டேஸ் கோர்ஸ் நடத்துகிறேன் இல்லையா, இந்த வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரே புக்காக கிடைக்கும். பிரம்மகுமாரி சென்டர்ஸில் கிளாஸுக்கு எடுக்க போனீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு பைபிள் மாதிரி, அதுதான் நம்மளோட டெக்ஸ்ட். இதில் வச்சு தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இவர் எடுத்து வச்சார், எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் இங்கிலீஷெல்லாம் கலந்து அந்த ட்ரெயின் யாத்திரையிலே ஒரு 1 ஹவருக்குள்ளே கடை 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 கடைன்னு அந்த 7 டேஸ் கோர்ஸையும் முடிச்சிட்டோம். அந்த ரெண்டு ஆத்மா ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ரொம்ப அதிசயமாகவும் இருந்தது. ஹிந்திலெலாம் நான் கிளாஸ் எடுத்ததே கிடையாது. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ஆவரேஜ் ஹிந்தி தான், ஃபுல்லாலாம் ஹிந்தி தெரியாது எனக்கு. ஹிந்தி இங்கிலீஷ், ஹிந்தி இங்கிலீஷ் மாற்றி எப்படியோ அவர் பிரதர் சொல்ல பரவாயில்ல பிரதர், எப்படியோ எப்படியோ சமாளிச்சிடுறீங்க நீங்கள் அப்படின்னாரு. அது ஒரு நல்ல அனுபவம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னது இந்த பேட்ஜ் இருக்கிறது. இப்போது அடுத்த இது, இப்போ நீங்கள் இந்த வீடியோ சீரீஸ் பிரம்மகுமாரிஸை சம்மந்தப்பட்டவங்க போட்டிருக்கீங்க, எல்லா வீடியோ சீரீஸும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர் சிவானி, பாக்கி எல்லா சிஸ்டர்ஸும், பிரதர் பி கே சரவணகுமார், பிரியா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஜ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். போடாமல் கிளாஸ் எடுக்கிற ஒரே ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி நான் எந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஓம் சாந்தின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த வீடியோ சீரீஸே சிவனை பற்றின அறிமுகம் உலகத்தில் இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க விருப்பப்படுகிறேன், புதியவர்களுக்கு கொடுக்க விருப்பப்படுகிறேன். புரிஞ்சுங்களா, இப்போது நான் ஒரு ஒயிட் காஸ்ட்யூமில், அதான் பிரம்மகுமாரி சொல்லி கிட்டத்தட்ட யூனிஃபார்ம் தான், அப்புறம் அந்த பேட்ஜு இப்படிலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது கேட்கக்கூடிய ஆத்மாக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ இது ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவங்கள், இவங்க ஒரு குறிப்பிட்ட தர்மத்தை சேர்ந்தவங்க, இது நமக்கு சரியாகாது, அதை கேட்கக்கூட மாட்டாங்க. ஆனால் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, எனக்கு வந்து எல்லாரும் கேட்கணும், தமிழ் பேசக்கூடிய 7.5 கோடி மக்களுக்கும் இந்த வீடியோ போய் ஆகணுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். ஒரு சாதாரண குடும்பத்தில், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பரமாத்மா சிவனோட அன்பிலையும் இருக்க முடியுன்றது உலகத்தை தெரியப்படுத்துறது தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இதே இது நான் வந்து இந்த 7 டேஸ் கோர்ஸ் எடுத்து முடித்து அந்த வாணி எடுக்கிறாங்க இல்லையா, பரமாத்மாவோடைய படித்த வாணி எடுக்கிறதா இருந்தால் அந்த பேட்ச் போட்டு தான் நான் எடுத்தாகணும். ஏன்னா அதுதான் சிஸ்டம். இப்போது இந்த ராஜயோக சீரீஸ் வீடியோவை பார்த்து 7 டேஸ் கோர்ஸ் முடித்தவங்க எதுக்கு முயற்சி பண்ணணும்னா, இந்த 4 விஷயங்களையும் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம், இப்போ அடுத்த மீட்டுன்றது அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, நீங்கள் காலம்பர கிளாஸு, ஈவினிங் கிளாஸு, சேவையில் நிறைய ஈடுபட்டு உங்கள் சிஸ்டருக்கு தோணும், உங்களை அனுப்பி வச்சா நல்லதுன்னு தோணும், அந்த மாதிரி நீங்கள் சேவை பண்ண முடியுமா இருந்தால் உங்களுக்கு இந்த பேட்ச் கிடச்சிரும், நீங்களும் பரமாத்மாவுக்கு பெரிய லெவலில் சேவை பண்ணலாம். இந்த பேட்ஜ் ஒரு அங்கீகாரமாக இருக்கும். இது முயற்சி பண்ணுங்களேன், ஏன்னா இந்த 63 ஜென்மமாக சிவனை தேடியிருக்கோம், கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி, அதனால தான் இந்த வீடியோவே கேட்குறீங்க. அப்படி பண்ணவங்க பரமாத்மா ஒரு வழியாவது பார்க்கணும்ல, அதுக்கு நீங்கள் இந்த முயற்சி கண்டிப்பாக பண்ணியாகணும். இப்போ எல்லாருமே நான் பார்க்குறேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த சேவை பயங்கரமாக நடக்குது. இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சிவானி வீடியோ எல்லாருமே மாறி மாதிரி ஷேர் பண்ணுறாங்க, ஏன்னா பரமாத்மா வந்த டைம் தெரிஞ்சாகணுன்றதுக்காக சேவை பண்ணுறாங்க, அவங்களால தெரிஞ்ச வழியில். இப்போ சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் வீடியோலாம் போட முடியாது, நாங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட யூடியூப் இருக்குது, அதனால தான் யூடியூப் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், யூடியூப்பில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், அது ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு பிடிச்ச யார் யார் வீடியோவாக இருந்தாலும் சரி, அதை வச்சு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். ஏன் நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா, யூடியூப் எப்படி அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுதுன்னா, கூகுள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒருத்தர் ஏதாவது சர்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களா, நம்மளது முன்னாடி போய் நிற்கணும்னா எத்தனை பேர் அவங்களா விரும்பி இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த வீடியோ லிஸ்டிங்கில் அதிகமாகுது. ஏன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தரை வந்து லிஸ்ட்டு போட சொல்ல வைக்க முடியாது, அவங்களா விரும்பினா தான் அது போட முடியும். இப்போ ஒரு பிரதர் என்ன சொன்னால், திருவிளையாடல் இந்த மாதிரி சிவனுடைய படங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னார், அதில் தான் நம்மளோட வீடியோ எங்கேயோ பார்த்துருக்கிறார், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கிறார். அப்போ என்னென்ன ஜானரில் அவங்க யூடியூப்பில் தேடுறாங்களோ
அதிலெல்லாம் நம்ம வீடியோ வந்து நிற்கணும்னா அவ்வளோ பிளேலிஸ்டில் இருக்கணும். நீங்கள் சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாருக்கு வீடியோ நம்ம சிவானி இது, சிஸ்டர் சிவானி இது, சரணகுமார் பிரதர்து, சிஸ்டர் பிரியா இது, யாரு வேணால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பண்ணி யூடியூப் பிளேலிஸ்ட்டில் போடும். அதேமாதிரி நான் ஃபேஸ்புக்கில் ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், ஐ மீன் ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் சர்ச் பண்ணால் அது கிடைக்கும், நீங்கள் அதை லைக் பண்ணலாம். நீங்கள் சொல்லலாம் எனக்கு தான் யூடியூப்லேயே கிடைக்குது, நான் ஏன் ஃபேஸ்புக்கில் போய். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ராஜயோகா தமிழ்னு கொடுத்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் வர்றதில்லை, வர்றது என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் தான் வருது. புரியுதுங்களா? அப்போ ஃபேஸ்புக்கினால தான் நிறைய பேர் வந்து கூகுள் சர்ச்சில் வராங்க. யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் ராஜயோகா தமிழ்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளது வந்து பிரேமானந்த நாராயணன் போட்டு வந்துடுது, நீங்கள் அந்த யூடியூப்பை பார்க்கலாம் போயிடுது. பாருங்க, நமக்கு யூஸ் ஆன ஒரு பொருள் அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகணும்னா எப்போ யூஸ் ஆகும்? அவங்களுக்கும் சர்ச்சில் ஈஸியாக கிடைக்கணும். அது வந்து நான் மட்டும் வீடியோ போடுறதுனால நடக்கிறது இல்லை. நீங்கள் கொடுக்குற லைக்கு, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு தான் கூகுள் அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்குது. ஒரு வீடியோ போட்ட உடனேயே நிறைய லைக்கு நிறைய கமெண்ட் வரும்னா அன்னைக்கு ட்ரெண்டிங்கில் அது ஃபஸ்ட்டில் போயிடும். இதெல்லாம் கூகுளோட அல்காரிதம். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வரைக்கும் ஓகே, நமக்கு நாலேஜ் கிடச்சிச்சுப்பா சந்தோஷமாக நினைக்கிறத விட அடுத்தவனுக்கு இந்த நாலேஜ் போனால் நல்லதுன்னு நினைக்கிறவங்க இதை தயவு செய்து பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி கூகுள் கலெக்ஷன் ஒன்று இருக்குது, அதுலேயும் நம்மளோட இது போட்டுட்ருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 465 பேர் அதை அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு போடுறது. இதுவும் ஆயிரக்கணக்கிலலாம் வந்ததுன்னு வச்சுக்காங்க, கூகுள் கலெக்ஷன்லையும் இது ஃபஸ்ட்டு போய் நிற்கும். அதனால மக்கள் நிறைய பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாமே ஒரு வழியில் சேவை தான். அதுக்காகவது நீங்கள் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.